ஆரம்பத்தில் சிவா, வணக்கம் நேயர்களே. டிக்டாக் என்ற ஒரு புதிய அறிமுகம், அதில் பாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைத்திருக்கு. அது இவர்கள் வாயிலாக கிடைத்ததுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாட்டு தான் இங்கே கேட்கப்போகிறோம். என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க வருப்பாங்க. இருந்தாலும் பாட்டு ஆரம்பிப்போம். அந்த பாட்டு நான் பாடினது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுறாப்பணும் தமிழ் சேவையில் மெல்லிசையில் பாடினேன். அந்த பாட்டு எழுதினது ஜோசப் ராஜேந்திரன். அவர் இப்போ நம்ம மத்தியில் இல்லை. நல்லா பாட்டு எழுதுவார், பாட்டும் பாடுவார், திரைப்படங்களையும் பாடியிருக்காரு. இந்த பாட்டுக்கு அதிகமாக இந்த பாட்டுக்கெல்லாம் இசையமைத்தது எம் எஸ் செல்வராஜ் அவர்கள். அவரும் நம்ம மத்தியில் இல்லை, அவரும் கலைஞர்ட்டார் போன வருஷம். அந்த பாட்டு வந்து புன்னகை செய்வாயா, அந்த பாட்டை பாடி காட்டுறேன். இது இளையராஜா 1978 நான் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு எங்களுடைய சகாக்களோட போயிருக்க நேரத்தில், அந்த நேரத்தில் எம் எஸ் செல்வராஜா, எங்களுடைய பத்திரிகை ஜாம்பவான் எஸ்டி சிவநாயகம் அவருடைய தலைமையில் தான் போனோம். இந்த பாட்டு படித்து காட்டணும்னா இளையராஜா ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஹார்மோனியத்தை வாசித்து காமிச்சார். சார், நான் அழகான பாட்டு திரைப்படத்தில் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி பாடுங்க சார். பண்ணு புன்னகை செய்வாயா பெண்ணே, புன்னகை செய்வாயா, உள்ளத்தில் உள்ளதை மெல்ல மெல்ல உன் கண்ணால் சொல்வாயா. புன்னகை செய்வாயா பெண்ணே, புன்னகை செய்வாயா, உள்ளத்திலே ஒரு ஓவியம் யாரும் அல்ல அது முகம், உள்ளத்திலே ஒரு ஓவியம் யாரும் அல்ல அது முகம். ஆசைகள் நெஞ்சில் ஆயிரம், ஆசைகள் நெஞ்சில் ஆயிரம், அறியாய உன் பாலின் மனம். புன்னகை செய்வாயா பெண்ணே, புன்னகை செய்வாயா, உள்ளத்தில் உள்ளதை மெல்ல மெல்ல உன் கண்ணால் சொல்வாயா. கள்ளப்பார்வையும் காதலா, கண்டால் முறைப்பதும் காதலா, கள்ளப்பார்வையும் காதலா, கண்டால் முறைப்பதும் காதலா, வேடிக்கை பேச்சும் காதலா, வேடிக்கை பேச்சும் காதலா, விளையாட்டு சிரிப்பும் காதலா. புன்னகை செய்வாயா பெண்ணே, புன்னகை செய்வாயா, உள்ளத்தில் உள்ளதை மெல்ல மெல்ல கண்ணால் சொல்வாயா. புன்னகை செய்வாயா பெண்ணே, புன்னகை செய்வாயா. கேட்டு ரசிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.